ஸோ 85 lakhs மோசடி ஆளுங்க எடுக்கிறாரு ஜப்பார் பாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆளுக்கு 3.5 lakhs சொல்லிட்டு 10 பேர்கிட்ட 3.5 lakhs 35 lakhs போய் அவன் எப்படி வந்து ஏமாத்தி எப்படி நம்ப வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பாண்டு பேப்பரை ரெடி பண்ணி அதில் வந்து ஜப்பார் பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட்னு போட்டு 50 lakhs போட்டு அதில் வந்து அப்படியே என்னோடய லோகோவை க்ரியேட் பண்ணி யாரோ ஒருத்தங்க சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அடப்பாவிகளா, இப்படியெல்லாம் வாடா பண்ணுவீங்க. இப்போ அது வந்து பெரிய பிரச்சனையாக போச்சு, பிரச்சனையாக போய் அது நிறைய ஒரு இதாக போய் அந்த காசு அவங்க கொடுத்த 15 lakhs வாங்கிட்டாங்க. நல்ல வேலை 35 lakhs கொடுக்கலான்னு இருந்தாங்க, 15 lakhs வந்து ரிகவர் பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. அவர் என்ன சொல்லி வச்சுருக்காருன்னா, நான் வந்து ரொம்ப க்ளோஸு ஜப்பார் பாய்க்கு, என்னோடய ஒய்ஃப் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப க்ளோஸு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி யாருமே கிடையாது. யாராவது உலகத்தில் ஜப்பார் பாயோட ரெஸ்டாரண்ட் நான் இங்கே வைக்க போகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது போய், அது வந்து உண்மை கிடையாது. அதே நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கனடாவில் ஜப்பார் பாய்க்கு நான் தான் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்மளோட ரெஸ்டாரண்ட் வந்து டொரண்டோவில் ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து ஆளுங்களை கொடுக்குறோம், ஆளுங்க எடுக்கிறாரு ஜப்பார் பாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆளுக்கு 3.5 lakhs சொல்லிட்டு 10 பேர்கிட்ட 10 பாஸ்போர்ட் ஹோல்டர்கிட்ட நான் வந்து ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்டில் வேலை தரேன்னு சொல்லிட்டு 3.5 lakhs 35 lakhs போய் அதுவும் வந்து ரெக்கவர் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 ரூபா சாப்பிட விடலை, குடிங்கியாச்சு. பட் இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சம்பாரித்து என்ன கிடைக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு. இந்த வீடியோவால் வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு தான். 10 ரூபா இல்லை, 1 ரூபா கூட கொடுக்காதீங்க. யாருக்கிட்டேயும் நான் பணம் வாங்குறதில்ல. ஓகே, ஏன் சொந்த பந்தங்க, என்னோட க்ளோஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சொந்த பந்தங்க, நான் எங்களுக்குள்ளே 1000 வாங்கல் கொடுக்கல் இருக்கும், நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். ஸோ அதர்வைஸ் தெரிஞ்சவன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யாருக்கிட்டேயும் பணம் வாங்கிலாம் வந்து பார்ட்னர்ஷிப்லேயோ அதுலேயோ வந்து எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் கொடுக்காதீங்க. அவங்க எப்படி வந்து ஏமாற்றி எப்படி நம்ப வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பாண்டு பேப்பரை ரெடி பண்ணி அதில் வந்து ஜப்பார் பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுன்னு போட்டு அதில் 50,000 ரூபா வந்து கொடுக்குற நபருடைய பேரை போட்டு 50 lakhs 50,000 போட்டு, இப்போ அட்வான்ஸ் பணமாக அவங்க 15,000 கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணி அதில் வந்து அப்படியே என்னோடய லோகோவை க்ரியேட் பண்ணி அப்புறம் சைன் பார்த்தீங்கன்னா ஜப்பார்ன்ற இடத்துல என்ன யாரோ ஒருத்தங்க சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அடப்பாவிகளா, இப்படியெல்லாம் வாடா பண்ணுவீங்க. எவ்வளோ நாளாக நைட்டு முழிச்சு பகலில் உழைச்சி இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறி வந்தால் பேசுகிற பேச்சு எப்படி அப்படின்னா, இவர் வந்து யாருக்காவது பினாமியாக இருப்பார், இவருக்கு வந்து எல்லாரும் வந்து பணம் கொடுத்துருப்பாங்க, ஸோ இவர் வந்து கள்ளக்கடத்தல் பண்ணுறாரு போல இருக்கு, இவர் வந்து ஏமாற்றி சம்பாதிக்கிறாரு போல இருக்கு, அதனால தான் 1.5 வருஷத்தில் இவர் கிழிச்சிட்டாரு, இவர் வீடை வாங்கிட்டாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இது வந்து என்னுடைய 22 வருஷம் உழைப்பு. நான் பிரியாணி ஃபீல்டில் 22 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். ஓகே, அந்த சேவிங்ஸ் எவ்வளோ உழைச்சி நான் சம்பாரிச்சனோ அந்த சேவிங்ஸ் எல்லாமே வந்து துபாயில் எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டு தான் நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே சக்ஸஸாக வந்து எனக்கு போயிட்டு. இது வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், அதுலேருந்து நிறையா வருமானம் வந்துருச்சு. நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், 1 வருஷத்தில் காரை வாங்கிட்டேன், 1 வருஷத்தில் 4 ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், வீடு வாங்கிட்டலாம் கிடையாது, என்னோடய 22 வருஷம் உழைப்பு. இதை வந்து நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா அந்த கடவுளுக்கே பொறுக்காது. உங்களுடைய வேலையை பாருங்கள், முன்னேறுங்க, சம்பாதிங்க. எதுக்கு மற்றவங்களுடைய இதில் போகிறீங்க? ஒருத்தங்க பிடிச்சிருக்கா, ஒருத்தங்களுடைய சேனல் பிடிச்சிருக்கா, ஃபாலோ பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிடிக்கலையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்காதீங்க அந்த சேனலை. யாரெல்லாம் வந்து என்னால் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னோடய மனமார்ந்த வருத்தங்கள். ஸோ சேஃபாக இருங்க, பணம் சேஃபாக வச்சுக்கோங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க.